அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது துளாராசி. துளாராசி சித்திரை 3-4 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும், விசாகம் 1, 2, 3 ஆகிய பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி அமைய போது அடுத்த 30 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அது மட்டுமல்லாம நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அது மட்டுமல்லாம உங்களுக்கு ஏழுமலையான் பேருமான உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதியை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம 3 டைம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ரொம்ப நாளா நீண்ட நாளா ஒரு விஷயம் நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க, அது நிறைவேறல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி 3 டைம் அந்த பெருமானை நினைச்சுக்கிட்டு 3 டைம் இந்த மாதிரி கமெண்ட்ல தெரிவிப்பதன் மூலமாக அது நிறைவேறும் அப்படின்னு நீங்க நினைச்சு வேண்டிட்டு இதை செய்யுங்க. கண்டிப்பா அது நிறைவேறும். நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் அதுக்கான ஒரு நல்ல பலன் கிடைக்கும். வாங்க, துளாராசியில் சித்திரை 3-4 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எப்படி அமைய போகுது, அடுத்த 19 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எந்த நிலையிலும் நேர்மையாக நெறி தவறாம தன்மை கொண்டாடும் துளாராசி அன்பர்களே, நீங்கள் தியாக மனப்பான்மை கொண்டவர்கள், இயல்பாக செயலாற்றலும் அறிவு திறனும் கொண்டவர்கள் நீங்கள் தான். தனிப்பட்ட திறமைகளை கொண்ட நீங்கள் எப்போதும் யாரையாவது சார்ந்தே இருப்பீர்கள். உங்கள் தகுதிக்கேற்ப நண்பர்களிடம் மட்டுமே தொடர்பு வைத்திருப்பீர்கள். உங்களுக்கு வெற்றி தேடி வரும். எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அதிகமாக சிந்தித்து செயல்படுவது நீங்கள் சிறந்தது. தெய்வ பலமும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் எப்போதும். அதன் மூலமாக எல்லா விதமான பிரச்சனைகளையும் எளிதா செய்து முடிப்பீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையுது. அது மட்டுமல்லாம சுப செலவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. பல முயன்று வருமானத்தை ஈட்டுவீங்க. குடும்பத்தினருடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உங்களுடைய இயல்பு. சில சொந்த வீடு வாங்குவீர்கள். உங்கள் பொறுப்புகளை எவ்வளவு விரைவா செய்து முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவா நீங்க செய்து முடிப்பீங்க. தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு கொள்வீங்க. பயணங்களில் மேற்கொள்ளும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. உங்களை தேடி நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்குது. அரசாங்கத்திலிருந்து வந்து கொண்டிருந்த கெடுபிடிகள் அனைத்தும் குறைய வாய்ப்பு இருக்கு. சமூகத்தில் உயர்ந்தோரை நாடி சென்று அவர்களின் ஆலோசனையை கேட்டு பயனடைவீங்க. கடினமான செயல்களை செய்து முடிக்க உங்கள் உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்கும். முற்காலத்தில் வாங்கிய சொத்துக்கள் அனைத்தும் விற்று முறையாக தொடர் வருமானம் ஈட்ட முதலீடுகளை செய்வீங்க. அது மட்டுமல்லாம புதியவர்கள் வந்து உங்களுடைய நட்பு கொள்ள ரொம்பவும் விரும்புவாங்க. அதே நேரம் உங்கள் செயல்களை பெரிய ஆரவாரம் இல்லாமல் செய்யுங்க. மேலும் உங்கள் ரகசியங்களை வெளியில் தெரியாமல் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. முரண்டு பிடிக்கும் நண்பர்களிடம் விலகி இருப்பது உங்களுக்கு நல்லது. இதனால் தான் புது பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும். அதோடு பிள்ளைகளிடம் அனாவசிய கெடுபிடிகளை தவிர்ப்பது நல்லது. தட்டி கொடுத்து சென்றால் அவர்களால் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் உங்களை பார்த்துக்க முடியும். அது மட்டுமல்லாம நீங்க விரும்பும் இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனால் மேலிடத்திலிருந்து சிறிது இணக்கமாக செல்வது ரொம்பவும் நல்லது. சக ஊழியர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் மீது மற்றவர்கள் வீண் குற்றச்சாட்டு சுமத்த நேரிடலாம். அதனால நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தை விட்டு சிறிது காலம் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். பணியில் நிமித்தமாக அடிக்கடி பிரயாணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு. நீங்கள் செய்யும் பணிகள் மீது அதிக கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லது. உங்களுடன் இருக்கும் ஆவணங்களை சரியான முறையில் வைத்திருக்கிறதும் உங்களுக்கு நல்லது. மறைமுகமான எதிர்பார்ப்புகளை சமாளிக்க எந்த சூழ்நிலையிலும் நியாயத்தின் பக்கம் நிற்பது உங்களுக்கு நன்மையை தரும். தொழில்துறையில் இருப்பவங்களுக்கு சக போட்டியாளர்கள் மூலமாக தேவையற்ற வீண் மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களிடம் வேலை பார்க்கும் தொழிலாளர்களிடம் கனிவான உறவை கடைபிடிப்பது நல்லது. அதிக வருமானம் பெற அதிகமான உழைக்க வேண்டியிருக்கும். பங்குதாரர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. உப தொழில் ஆரம்பிக்க தருணங்கள் ஏற்படும். எந்த யோசனையும் சரியாக ஆலோசனைகளை கேட்டு அதை மற்றவர்களிடம் கலந்துரையாடி முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். அது மட்டுமல்லாமல் கூட்டு தொழில் ஆரம்பிக்கும் முன்பு ஆவணங்களை சரி பார்த்து முடிவெடுப்பது உங்களுக்கு சிறந்தது. முடிந்தவரை பொறுமையாக எல்லாத்தையும் கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தரும். கடன்களை பைசல் செய்வீர்கள். பணப்புழக்கம் இடங்களில் வந்து
நம்பிக்கையானவர்களை வைப்பது ரொம்பவும் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட வீணாக்காமல் பயன்படுத்துவது உங்களுக்கு நல்லது. உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வர சிறந்த காலகட்டம் இதுதான். பாராட்டு புகழ் விருந்து உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பாடலாசிரியர், பின்னணி இசை கலைஞர்கள், நடன வல்லுநர்கள் ஆகியோர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற மாதமாக அமையும். அது மட்டுமல்லாமல் சக கலைஞர்களிடம் சுமூகமாக நடந்து கொள்வது சிறந்தது. அது மட்டுமல்லாமல் வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளை சிறிது அக்கறையாக எடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து ஆர்வம் குறைவை ஏற்படும். அதனால் மாணவர்கள் கல்வியில் ஆர்வத்துடன் படிப்பதற்கு மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது ரொம்பவும் முக்கியம். உடல் உபாதைகள் மூலமாக சில தடைகள் ஏற்படலாம். உடல் நலத்தை பேணுவதில் அதிக சிரத்தை அவசியம். விளையாட்டில் சாதனைகளை படைப்பீர்கள். அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். சோம்பல் கூடவே கூடாது. நினைவாற்றலை பெருகிக் கொள்ள பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தேவையற்ற குற்றச்சாட்டுகளை அகத்தியக்கம் இருக்கும் நண்பர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது உங்களுக்கு நல்லது. அரசியல் துறையில் இருப்பவர்கள் உங்கள் மீது தலைமை அதிகமான நம்பிக்கை கொள்ளும். உங்கள் நண்பர்களோ உங்களுக்கு எதிராக செயல்படலாம். ஆனாலும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தரும். உங்களுடைய விசுவாசத்தின் மேலிடம் உங்களை சரியான பதவிகளுக்கு தருவார்கள். சிலருக்கு சூழல் விளக்கில் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே வேளையில் மன உறுதியை வளர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பு அதிகரிக்கும். அனைவரிடமும் கனிவாக நடந்து கொள்வது உங்களுக்கு சிறந்தது. நெருக்கடியான நேரத்தில் பக்குவத்தையும் பொறுமையையும் கடைபிடிப்பது சிறந்தது. குடும்பத்தில் அனைவரிடமும் ஏற்படும் சிக்கல்களையும் வாக்குவாதங்களையும் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு நன்மையை தரும். தேவையற்ற கோபத்தை விட்டு தள்ளுங்கள். அக்கம் பக்கத்தினரிடம் அளவோடு நட்பு கொள்வது உங்களுக்கு நல்லது. கருவுற்றிருக்கும் பெண்களுக்கு நிதானமாக இருப்பது ரொம்பவும் முக்கியம். அது மட்டுமல்லாமல் சித்திரை 3-4 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எப்படி அமைய போகுது, அடுத்த 19 நாட்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு எதிர்ப்புகள் எந்த விதத்தில் வந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். எதிலும் பொறுமையை கையாளுவது உங்களுக்கு நன்மையை தரும். பெற்றோர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். வியாபாரம் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏமாற்றத்தை தரும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நன்மதிப்பை பெறுவீர்கள். அது மட்டுமல்லாமல் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் அம்மனை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அது துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 19 நாட்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது உங்களுக்கு அவசியம். தொழில் வியாபாரத்தில் பெரும் ஆதாயம் பெறுவீர்கள். உடல் நலனின் சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் மருத்துவ சிகிச்சையின் மூலமாக சரி செய்து கொள்ளலாம். புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவும் முக்கியம். கடித போக்குவரத்து நன்மையை தரும். மின்சாரம், நெருப்பு போன்றவற்றில் கவனமாக கையாளுவது நல்லது. வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமாக பயணம் செய்வது உங்களுக்கு நல்லது, நன்மையை தரும். அது மட்டும் நீங்க சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அனைத்தும் ஓரளவுக்கு நிவர்த்தி கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு நீங்க செய்யும் போது அதற்கான ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதனால நீங்களும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். சிவபெருமானை வணங்குவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் நடக்கலாம். அதனால் நீங்களும் செய்து பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் துளாராசியில் விசாகம் 1, 2, 3 ஆகிய பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது, அடுத்த 19 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதம் வந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றில் வெற்றி தான் காண்பீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு வேண்டிய இடமாற்றம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளால் தொல்லை இருந்து கொண்டே இருக்கும். கவனமாக கையாளுவது ரொம்பவும் நல்லது. உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும். வழக்கு விவகாரங்களில் மேலும் தள்ளி போகும். எல்லாம் நல்லதே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் குலதெய்வத்தை தினமும் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதாவது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுவது நல்லது.
மட்டுமல்லாமல் வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி 15 முறை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 15 முறை உச்சரித்து பாருங்கள். 9 அதாவது வீட்டில் இருக்கிற மண் விளக்கில் 9 முகம் கொண்ட மண் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாகவும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சகாவிய விளக்கு. இந்த பஞ்சகாவிய விளக்கை பயன்படுத்துறதன் மூலமாக நமக்கு வீட்டில் ஒரு ஹோமம் செய்ததற்கான பலன் கிடைக்கும். இதை நாங்கள் ஓனாக சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு என்னென்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.